ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தென் ஐஸ் வாட்டரில் அதை ஒரு 15 minutes சோக் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன, ஒரு பவுலில் சூடான தண்ணி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 teaspoon சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த ஐஸ் வாட்டர்லேருந்து எடுத்த அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸை இந்த ஹாட் வாட்டரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 20 minutes சோக் பண்ணிடுங்க. 20 minutes ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதில் அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதை வந்து நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிருங்க, டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி. அதில் ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம 2 batch அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ 1st batch பொரிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொட்டேட்டோஸை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 3 minutes வரைக்கும் பொரிச்ச போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. ஓகேவா? எடுத்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2nd batch திரும்ப அகைன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த டைம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும், அந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே கடையில் வாங்குற மாதிரி கிறிஸ்பியாக இருந்தது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.